அண்மை செய்தி, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். மாணிக்கம், வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் காலை முன்னெடுப்பில் தெரிவித்திருந்த நிலையில, தற்பொழுது கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு, அதாவது நாளை காலை 8:30 மணி வரையிலுமான காலகட்டத்திற்குள்ளாக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினம் சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் இதே போன்று சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இல்லை என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக சென்னையில் டிஜிபி அலுவலகம் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் பகுதியில் 19 சென்டிமீட்டர் அளவுல மிக கனமழை பதிவாகி இருந்தது. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் எனவும், நகரின் ஒரு சில இடங்கள்ல அவ்வப்போது மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிதமான அளவில் பெய்யக்கூடிய மழை அவ்வப்போது பலத்த மழை என்ற அளவிலும் சென்னையில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதனால் தொடர்ந்து சென்னைக்கான வானிலை முன்னெடுப்பை கண்காணித்து வருவதாகவும், நெகிழ்வு நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு ஏற்படக்கூடியதை கண்காணித்து வருவது, அதுக்கேற்ற போல் தற்போதைய முன்னெடுப்புகளை கொடுப்பதற்குதான் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய சூழல்ல செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதுவை காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம், தொடர்ந்து இந்த கனமழைக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பிற்காக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழை எதுவும் இல்லை என்ற ஒரு தகவல் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை வரக்கூடிய வாய்ப்புகளை கண்காணித்து வருவதாகவும், மழைக்கான அளவை பொறுத்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குவதற்கு தயாராக பேரிடர் துறை சார்பாக, பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதற்கான கட்டளைகள் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எழிலக வளாகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திலிருந்து கட்டளைகள் மாவட்ட நிர்வாகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு கனமழை என்ற இருப்பதனால் பள்ளி கல்லூரிகள் செல்வதற்கு, அலுவலகம் செல்வதற்கு இடையூறாக இருக்குமே தவிர பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிலான மழையாக பதிவாகவில்லை என்பதனாலும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் தொடர்ந்து மழை பெய்வதனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீர்நிலைகள்ல நீர்கள் உயர்ந்து வருவதனால் அதுவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சென்னையினுடைய நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய ஏரிகள்ல 50% மேலாக நீர் ஆதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. தொடர்ந்து மழை வருவதற்கு ஏற்ப செம்பரம்பாக்கம் ஏரிகளில் 900 அதிகமான கனஅடி வரத்திருக்கக்கூடிய நிலையில் அதே அளவிலான கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதன் தொடர் நடவடிக்கையாக முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மழைக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசான முதல் மிதமான உள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், அவ்வப்போது பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னைக்கான கண்காணிப்பு தொடர்ந்து இருக்கும் என்பதனால் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பின்னர் வரக்கூடிய முன்னறிவுகள்ல கொடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி வடகடலோர மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்ற அறிவிப்பு இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில அதுக்கான எந்த முன்னறிவும் தற்பொழுது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.